வணக்கம். அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். இப்போ இந்த வெளிநாட்டு வியாபார நடைமுறைகளை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமான மாறுபட்ட சப்ஜெக்ட். அதாவது உலகத்தில் 263 நாடுகள் இருக்கிறதாக புள்ளிவிவரங்கள் சொல்லுது. 263 நாடுகள். இந்த 263 நாடுகள்லையும் வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதியோ இறக்குமதியோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சின்ன அளவுலேயோ பெரிய அளவுலேயோ அந்தந்த நாட்டுடைய சூழ்நிலையை தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு வியாபாரத்தை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பண்ணும்போது இந்த உலக வியாபாரம் பண்ணக்கூடிய நாடுகளோட ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்குது, WTO அப்படின்னு பேர். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வியாபாரம் செய்யக்கூடிய வெளிநாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகளின் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பில் இன்றைய சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள 263 நாடுகளில் 159 நாடுகள் உறுப்பினர் நாடுகளாக, மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்கு. அந்த உறுப்பினர் நாடுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு. அப்போது அந்த WTOங்கிற கூட்டமைப்பின் விதிமுறைகள், நடைமுறைகள், சட்டத்திட்டங்களின் படி அவங்க நிர்ணயிக்கக்கூடிய நார்ம்ஸ், நடைமுறைகளை வலுவாமல் தவறாமல் பின்பற்ற வேண்டியது உறுப்பினர் நாடுகளுடைய ஒரு பொறுப்பு, கடமை. அப்போ அந்த வரைமுறைகள் உட்பட்டு வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதியோ இறக்குமதியோ எல்லா நாடுகளும் செய்ய வேண்டியது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயமான சூழ்நிலை. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஏற்றுமதியை அதிக அளவில் வளர்ச்சியடை செய்வதற்கும் இறக்குமதியை முடிந்த அளவுக்கு குறையாக செய்கிறதுக்கும் வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருது. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் அப்படி தான் இருப்பாங்க. அப்போது இந்த ஏற்றுமதி வியாபாரத்தின் மூலமாக நாட்டின் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதாகவும் இறக்குமதி வியாபாரம் அதிகமாக நாட்டின் பொருளாதாரம் பிற்போக்கான நிலைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுனால அரசாங்கம் இறக்குமதி சம்பந்தமாக எந்த விதமான ஒத்துழைப்போ உதவியோ அதுக்கான திட்டங்களோ இறக்குமதிக்கான உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களோ எதுவும் இதுவரைக்கும் உருவாக்கவே இல்லை. மாறுதல எக்ஸ்போர்ட்டுக்காக வேண்டி ஏராளமான நிறுவனங்களையும் ஏராளமான திட்டங்களையும் ஏராளமான சலுகைகளையும் உருவாக்கி வச்சிருக்கு. பட் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், அரசாங்கம் ஏற்றுமதிக்கு வழங்கக்கூடிய பலவிதமான சலுகைகளில் இந்த சலுகைகள் வந்து WTOங்கிற இந்த உலக நாடுகளின் கூட்டமைப்பு அந்த நிறுவன உறுப்பினருங்கிற முறையில் அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் செய்யணுங்கிறது தவிர்க்க முடியாதது. அதனால் அப்போ அந்த WTO நார்ம்ஸ் படி இந்திய அரசாங்கம் ஏற்றுமதிக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை அதிகப்படுத்த வேண்டியதும் அந்த வரைமுறைக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. இதை நான் விரிவாக பேசுகிறதுக்கு போதிய அவகாசம் இல்லாத காரணத்தினால ரொம்ப சுருக்கமாகவே நான் இதை சொல்கிறேன். அப்போது இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டை வளர்ச்சியடை செய்வதற்காக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை வந்து ஃபாரின் ட்ரேடு பாலிசி, வெளிநாட்டு வியாபார கொள்கை, இந்திய அரசாங்கத்துடைய ஃபாரின் ட்ரேடு பாலிசி. இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி 5 வருஷத்துக்கு ஒரு தரம் அறிவிக்கப்படுவது நடைமுறை. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஃபாரின் ட்ரேட் பாலிசி 1/4/2015 அறிவிக்கப்பட்டு 31/3/2020 முடியக்கூடியதாக 5 ஆண்டுக்குண்டான வெளிநாட்டு வணிக கொள்கையாக ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. 1/4/2015 இந்த 5 வருஷத்துக்கான ஃபாரின் ட்ரேட் பாலிசிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடுறாங்க, 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறாங்க. இந்த திட்டங்களில் வந்து எதிர்காலத்தில் நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன செய்யணும்னு அப்பப்போ உள்ள அரசாங்கம் வந்து தீர்மானிக்குது. அதே போல் வெளிநாட்டு வியாபாரத்துலேயும் இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி இன்னும் 5 வருஷத்தில் எத்தகைய ப்ரொஜெக்ஷன் கொண்டு வரணும், எத்தகைய முன்னேற்றம் வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறத அடிப்படையாக இலக்காக கொண்டு திட்டங்களெல்லாம் தீட்டுது. நீங்கள் கடந்த 10, 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலவரங்கள் வேறு, இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் வேறு.
ஏராளமான திட்டங்கள் முன்னதாக அறிவிக்கப்பட்டு அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ நடைமுறையில் உள்ள ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து MEIS, மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், இப்படிங்கிற திட்டங்கள் ரெண்டுமே இப்போதைய ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் பிரபலமான திட்டங்கள். அந்த திட்டங்களில் இந்தியாவில் இருந்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன சேவைகள் ஏற்றுமதி செய்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, அதெல்லாம் கண்டறிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி இந்தந்த பொருட்களை ஏற்றுமதி செய்தாலோ இந்தந்த சேவைகளை ஏற்றுமதி செய்தாலோ ஏற்றுமதி செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் எத்தகைய அளவுக்கு ஒரு இன்சென்டிவ் சலுகைகளை கொடுக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு MEIS ஸ்கீமில் 7% அல்லது 5% அல்லது 4 அல்லது 3 அல்லது 2% இப்படின்னு சுமார் 8,059 பொருட்களுக்கு பிரத்யேக சலுகைகள் அந்த MEIS ஸ்கீமில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் வந்து பல நாடுகளுடைய கம்ப்ளைண்ட் WTOக்கு போய் WTO வந்து இந்திய அரசாங்கத்தை இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்த காரணத்தினால இப்போ வரப்போகிற 1/4/2020 31/3/2025 வரைக்கும் வரப்போகிற புது ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் இந்த MEIS திட்டத்தை கொஞ்சம் மாற்றி பலவிதமான விஷயங்களை உள்ளடக்கி ROTTEP ஸ்கீம், ரெமிஷன் ஆன் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருவதாக அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருக்கு. அது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் பல மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே வருது. இப்போதைய ஃபாரின் ட்ரேட் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர், காமர்ஸ் மினிஸ்டர் ஆனரபிள் பியூஷ் கோயல் அவர்கள் கூட இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியை அறிவிக்கிற சம்பந்தமான ஏற்பாடுகளில் தீவிரமாக கவனம் செலுத்திட்டு வர்றார். அப்படி வரும்போது 1/4/2020 புது ஃபாரின் ட்ரேட் பாலிசி அறிவிக்கப்படும். அது வந்ததுக்கப்புறம் எத்தகைய மாற்றங்கள் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வெளிநாட்டு வியாபாரத்தை செய்ய வேண்டியது, ஏற்றுமதி வியாபாரம் இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்க கவனித்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுருக்கமாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். மீண்டும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.